தங்கச்சி, அன்னைக்கு மண்ணியோட வளகாப்புல ஒரு பொண்ணு வந்திருந்தாள், யார் அது? யார சொல்ற நீ? நிறைய பேர் வந்திருந்தாங்க. சி, அதான்டா, ஒரு மாதிரி பர்பிள் கலர் சுடிதார் போட்டுன்னு கூடவே ஒரு குட்டி பொண்ணு வந்தாலே. காயத்ரிய சொல்றேன்னு நினைக்கிறேன். சி, பேர் தெரில, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனில், உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நான் யாரையுமே பார்த்தது இல்லைடா. 8 வருஷமாக அவன் கூட இருக்கிறான், அந்த மாதிரி பொண்ணு நான் பார்த்ததே இல்லைடா. நீ என்ன இதெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை, சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். ஜென்ரல் நாலேஜ்? சரி, சொல்லு, யார் அது? பேர் காயத்ரிடா, கோயம்புத்தூரில் இருக்கா. இப்போ படிச்சுட்டு இருக்கா, அதனால பெருசாக நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்ததில்லை, அதனால நீ பார்த்துருக்க மாட்டேன். ரிலேட்டிவா ஃபேமிலி ஃப்ரெண்டா? ரிலேட்டிவ்டா, எங்கள் அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணா? உனக்கு இவ்வளோ பெரிய அழகான அக்கா பொண்ணா? ஏய், அக்கா பொண்ணுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சரி, எங்கே படிக்கிறான்னா? கோயம்புத்தூரில் பிஎஸ்சி. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா வீட்டில்? அந்த பொண்ணு வருமா? வரும்னு நினைக்கிறேன், டிசம்பரில் லீவுக்கு வரும். ஒரு 4 நாள் வந்து தங்கிட்டு. 4 நாள் வருவாளா? அண்ணா, 4 நாள் நம்ம வீட்டில் தங்காதுடா. ராயப்பட்டால அவங்களுக்கு சித்தப்பா வீடு இருக்கு, அங்கே இருப்பாங்க. ஏன்டா, நம்ம வீட்டில் 3 ரூம் இருக்குது, நம்ம வீட்டில் தங்க சொல்ல வேண்டியதுதானா? வருவாங்க, ஒரு நாள் இருப்பாங்க நம்ம வீட்லயும். மச்சான், ஒரு நாள் பத்தாதா? சரி, நீ என்ன இவ்வளோ அக்கறையாக கேட்குறன்றதான் எனக்கு புரியல. சரி, செம்ம அழகா இருந்தாடா அவ. சரி, ஒரே பையன் வேற, வேலைக்கெல்லாம் போற, வீட்டில் வேற பொண்ணு வேற பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ மூடு, ஒன்றும் பண்ண தேவையில்ல. கலாய்க்கா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு ஒண்ணும் புரியலடா எனக்கு. சரி, அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்களா என்ன? அவங்க அம்மா வந்திருந்தாங்களே. யாரு? கொஞ்சம் ஸ்டவுட்டா இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் குண்டா இருந்தாங்க. இல்லடா, அந்த பொண்ணு கூட இது பேசிட்டு இருந்ததுல அவங்க மட்டும்தான் ஸ்டவுட்டா இருந்தாங்க. அப்படியா? அதனால கவனிச்சிருப்பேன் நினைச்சேன். என்ன இயர்? எந்த இயரு? இல்லை, டேட் ஆஃப் பர்த்லாம் தெரிஞ்ச, நீ என்ன ஜாதகமாக பார்க்க போற? அதுவும் குத்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அடைய. சரி, உன் நண்பனுக்கு செய்யாம நீ யாருக்கிட்ட செய்ய போற சொல்லு. ஆ, முதல்ல இப்படி ஒரு அக்கா பொண்ணு வச்சுன்னு நீ ஏன்டா என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல? உன்கிட்ட எதுக்குடா நான் இன்ஃபார்ம் பண்ணும்? போடாடே, என்கிட்ட எத்தனை அக்கா பொண்ணு இருக்கு, அத்தை பொண்ணு இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல. நீ ஏன் சொல்லல? சொல்லணும்னு தோணலடா. கோயம்புத்தூர் போற வேலை இருக்குது? போவேன், நடுவுல போவேன், நடுவுல நவம்பர்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிராவலிங் போரா இருக்குமே, நான் வேணா கூட வரட்டா? வேணாம் மச்சி, நான் எப்படி இருந்தாலும் நான் தனியா பாத்துக்கிறேன். ஏண்டா, நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் திருச்சியில ரங்கா வீட்டுக்கெல்லாம் நான் வரல. ஏய், நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பி போவேன்டா, நீ எப்படி இருக்க? விடு, நானும் பெங்களூர் வரேன். பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் இங்க இருக்கு. அப்படி என்ன நெசசிட்டி? இங்க இருக்கு மச்சான் பெங்களூர். படத்து டைலாக் மச்சி, திருடாத புட்டு போடாடி. ஓத்தர்ல மச்சி, அவ கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா. அவ கண்ணுக்குள்ள நிக்கிறாள, சேர் போட்டு உட்கார சொல்லலாம். மச்சான், முக்க போட்டு சாப்பிடிக்காதடா நாய. காயத்ரி ராஜமோகன் ஃபேஸ்புக் ஐடி இருக்கு? நானே ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் கிடையாது மச்சி. தண்ட கர்மண்டா நீ. சரி விடு, இனி போய் எஃபில தேடுறேன். காயத்ரி ராஜமோகன் தேடு, கிடைச்சா பாத்து. உங்க அக்கா பேர் என்ன சொன்ன? உங்க அக்கா பேர் என்ன சொன்ன? அக்கா பேர் தெரிஞ்ச என்ன பண்ண போற? ஏய், சப்போஸ் உங்க அக்கா பேர் Facebookல இருந்தா அதை வச்சு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கலாம்ல. மதுப்ரியா. மதுப்ரியா, மதுப்ரியா ராஜமோகன். மதுப்ரியா ராஜமோகன், காயத்ரி ராஜமோகன். அந்த குட்டி பொண்ணு பேரு? அந்த குட்டி பொண்ணு பேரு? அந்த
குட்டி பொண்ணு பேரு வந்து வர்ஷிதா. எனக்கே தெரியல.